வெல்லும் சரணாயகம் என்ற பொருளிலே மாநாடு நடைபெறும் என்று தலைவர் அவர்கள் அறிவித்ததும் தமிழ்நாட்டிலே அடுத்து வர போகின்ற நாடாளுமன்ற தேர்தலுக்கான செயல் திட்டத்தை வகுக்கின்ற மாநாடு அதுவாகத்தான் இருக்கும் என்பதை எல்லோருமே புரிந்து கொள்ள தொடங்கிவிட்டார்கள். ஏனென்றால் தமிழ்நாட்டினுடைய தேர்தல் அரசியலை இன்றைக்கு தீர்மானிக்கிற சக்தியாக இருப்பது விடுதலை சிறுத்தைகளும் நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களும் தான். தேர்தல் அரசியலின் திசை காட்டியாக திகழ்ந்து கொண்டிருப்பவர் நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் தான். அந்த விதத்திலே இந்த மாநாடு அடுத்து வரப்போகின்ற தேர்தலுக்கான அடிப்படையை உருவாக்க போகின்றது. இன்று வட இந்தியாவிலே 4 மாநிலங்களில் தேர்தல் முடிவுகள் வெளியாகி இருக்கின்றன. 3 மாநிலங்கள் வட இந்தியாவிலே இருக்கின்றன, 1 மாநிலம் தென்னிந்தியாவிலே இருக்கிறது. இந்த தேர்தல் முடிவுகள் இன்றைக்கு நமக்கு ஒரு எச்சரிக்கையாக அமைந்திருக்கிறது. மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், சத்தீஸ்கர் ஆகிய 3 மாநிலங்களிலே பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது. இந்த 3 மாநிலங்களில் வெற்றி பெற்று இன்றைக்கு இந்தியாவிலே 12 மாநிலங்களில் சொந்தமாக ஆட்சி அமைத்திருக்கின்ற ஒரு கட்சியாக பாரதிய ஜனதா உருவெடுத்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்து 4 மாநிலங்களை அது ஆட்சி நடத்துகிறது. காங்கிரஸ் கட்சி தான் ஆண்ட ராஜஸ்தான் மாநிலத்தையும் சத்தீஸ்கர் மாநிலத்தையும் இன்றைக்கு பாரதிய ஜனதாவிடம் பறிகொடுத்திருக்கிறது. ஆனால் தென்னிந்தியாவிலே தெலுங்கானாவில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றாலும் இன்றைக்கு இந்தியா கூட்டணிக்கு இந்த தேர்தல் முடிவு என்பது ஒரு எச்சரிக்கை குறிப்பாக அமைந்திருக்கிறது. ஏனென்று சொன்னால் மும்பையிலே கூடிய இந்தியா கூட்டணியுடைய தலைவர்களெல்லாம் இந்த கூட்டணி ஒற்றுமையாக இருக்க வேண்டும், ஒற்றுமையாக இருந்து பாரதிய ஜனதா கட்சியை எதிர்கொண்டால்தான் அவர்களை வீழ்த்த முடியும் என்று அங்கே உறுதியேற்றுக் கொண்டார்கள். அதற்கு அடுத்த கூட்டம் மத்திய பிரதேசத்தின் போபால் நகரிலே நடைபெறும் என்றும் அறிவித்தார்கள். ஆனால் போபாலிலே அந்த பேரணி பொதுக்கூட்டம் நடைபெறவில்லை. கர்நாடக மாநிலத்திலே சொந்தமாக வெற்றி பெற்ற காரணத்தினால் காங்கிரஸ் கட்சி அந்தந்த மாநிலங்களிலே இருக்கின்ற தலைவர்களெல்லாம் நாம் தனித்தே நின்று வெற்றி பெற முடியும் என்ற நம்பிக்கையோடு மத்திய பிரதேசத்திலும் ராஜஸ்தானிலும் சத்தீஸ்கரிலும் ஏன் தெலுங்கானாவிலும் கூட கூட்டணி வேண்டாம், நாங்கள் தனித்தே போட்டியிடுகிறோம் என்று சொல்லிவிட்டார்கள். அதன் காரணமாக இன்றைக்கு அந்தந்த மாநிலங்களிலே அவர்களுக்கு கிடைத்திருக்க வேண்டிய கூட்டணி கட்சிகளுடைய வாக்குகள் இன்றைக்கு சிதறி போயிருக்கின்றன. பல மாநிலங்களிலும் கூட்டணி கட்சிகள் தனித்தனியே போட்டியிட்டன. இன்றைக்கு வாக்கு வித்தியாசம் எந்த அளவுக்கு இருக்கிறது என்று நாம் ஒவ்வொரு தொகுதியாக பார்த்தால்தான் காங்கிரசுடைய இந்த உத்தி, தேர்தல் உத்தி என்பது இந்த தோல்விக்கு ஒரு காரணமாக அமைந்திருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் திரு ராகுல் காந்தி அவர்கள் ஓபிசி மக்களுடைய உரிமைகளுக்காக குரல் கொடுத்தார். சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தி இடஒதுக்கீட்டின் அளவை உயர்த்துவேன் என்று சொன்னார். ஆனால் அதை அந்த மாநிலத்திலே இருந்த தலைவர்கள் அந்த அளவுக்கு எதிரொலிக்கவில்லை. அதை அவர்கள் ஏற்றுக்கொண்டு அதை நாங்கள் செயல்படுத்துவோம் என்று அங்கே வாக்குறுதி அளிக்கவில்லை. எனவே அவருடைய அந்த முயற்சியும் கூட, அந்த அரசியல் முன்னெடுப்பும் கூட இந்த தேர்தலிலே காங்கிரஸ் கட்சிக்கு உதவாமல் போய்விட்டது. இவற்றையெல்லாம் பார்க்கும்போது இந்த கூட்டணி என்பது வலுவோடு இருக்க வேண்டும்,
என்பது மட்டுமல்ல, இந்த கூட்டருடைய கருத்தியல் என்பது உறுதியோடு இருக்க வேண்டும். அதை எல்லோரும் ஏற்றுக்கொண்டு வழிமொழிந்தால் மட்டுமே பாரதிய ஜனதா கட்சியை வீழ்த்த முடியும் என்பது இன்றைய தேர்தல் முடிவால் உறுதியாகி இருக்கிறது. எனவே இந்த நேரத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நடத்துகின்ற இந்த மாநாட்டுடைய முக்கியத்துவம் அதிகமாகி இருக்கிறது. ஏனென்றால் இந்த கூட்டணி உருவாவதற்கு முன்பிலிருந்து, இந்த கூட்டணி உருவானதற்கு பிறகும் கூட தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள்தான் இந்த அரசியல் கட்சிகள் எல்லாம் ஒன்றாக இணைந்து செயல்பட வேண்டும், ஒன்றாக ஒற்றுமையாக இருந்து தங்களுக்குள் இருக்கின்ற பேதங்களை விட்டுவிட்டு ஒற்றுமையோடு செயல்பட வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தினார். அது மட்டுமல்ல, காங்கிரஸ் மேலாள் தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்களை சந்தித்து ஒன்றுக்கு பலமுறையாக நீங்கள் கௌரவம் பார்க்காமல் மற்ற தலைவர்களை எல்லாம் சந்தித்து பேச வேண்டும் என்று எடுத்து சொன்னார். அதன் பிறகுதான் அவர் திரு சரத்பவார் அவர்களையும் அகிலேஷ் யாதவ் போன்ற தலைவர்களையும் சந்தித்தார். ஆனால் அந்த சந்திப்பு உறுதியாக இன்றைக்கு இந்தியா கூட்டணி என்ற ஒரு மிகப்பெரிய கூட்டணி உருவாவதற்கு அடிப்படையாக அமைந்தது. ஆனால் அந்த கூட்டணியினுடைய முழு பலத்தையும் இந்த மாநில தேர்தல்களில் காங்கிரஸ் சரியாக பயன்படுத்தி கொள்ள தவறிவிட்டது. இதை இந்த கூட்டணி அரசியலுடைய முக்கியத்துவத்தை இந்த தேர்தல் முடிவு நிச்சயமாக காங்கிரஸ் கட்சிக்கு உணர்த்தும் என்று நாம் நம்புகின்றோம். தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிற இந்த அரசியல் புத்தி என்பது இன்றைக்கு இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி அரசை வீழ்த்த வேண்டும் என்று சொன்னால், அவர்களை அதிகாரத்திலிருந்து வெளியேற்ற வேண்டும் என்று சொன்னால் அது தனியொரு கட்சியால் முடியாது. இன்றைக்கு அனைத்து கட்சிகளும் இணைந்து செயல்பட்டால்தான் முடியும் என்பதை தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார். அது மட்டுமல்ல, நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் இந்த செய்தியைத்தான் இந்தியா கூட்டணியுடைய முதல் கூட்டத்திலிருந்து தொடர்ந்து அங்கே முன்வைத்து வருகிறார். இந்த தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு எதிர்வரும் 6ஆம் தேதி மீண்டும் இந்தியா கூட்டணியுடைய கட்சி தலைவர்கள் கூட்டம் நடைபெறும் என்று இன்றைக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் அந்த கூட்டத்திலும் இந்த கருத்துக்களை எடுத்து சொல்ல ஒரு வாய்ப்பு இன்றைக்கு இருக்கிறது. இது மட்டுமல்லாமல் இந்த ஒற்றுமையினுடைய ஒரு அவசியத்தை உணர்த்துகின்ற ஒரு மாநாடாக, அப்படி ஒற்றுமையோடு இருந்தால்தான் இங்கே ஜனநாயகத்தை வெற்றி பெற செய்ய முடியும் என்பதை எடுத்து சொல்லுகிற ஒரு மாநாடாக நம்முடைய மாநாடு அமைய இருக்கின்றது. அந்த விதத்தில் இந்திய அரசியலுக்கு இது ஒரு முன்னோடி மாநாடாக அமையும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அத்தகைய வரலாற்று சிறப்பு வாய்ந்த இந்த மாநாட்டில் எங்களெல்லாம் பெருந்திரளாக பங்கேற்க வேண்டும். இந்த மாநாட்டுக்கு எவ்வளவு வாகனங்கள் அமர்த்தப்பட்டிருக்கின்றன என்ற விவரங்களை எல்லாம் இங்கே மாவட்ட செயலாளர்கள் எடுத்து சொன்னார்கள். அவற்றை பார்க்கும்போது இங்கே விழுப்புரம் மாவட்டத்திலிருந்து மட்டுமே சுமார் 25,000 விடுதலை சிறுத்தைகள் அந்த மாநாட்டிலே பங்கேற்பார்கள் என்ற விவரத்தை நான் புரிந்து கொள்ள முடிகிறது. அதுபோல கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலிருந்தும் 10,000-கணக்கான தோழர்கள் பங்கேற்கின்ற வாய்ப்பு இருக்கிறது. எனவே இந்த மாநாடு குறைந்தபட்சம் 500,000 விடுதலை சிறுத்தைகள் அங்கே திரள்கிற மாநாடாக அது அமைய வேண்டும். இது விடுதலை சிறுத்தைகளுடைய தேர்தல் அரசியலில் மட்டுமல்ல, தமிழ்நாட்டினுடைய அரசியலிலேயே ஒரு பெரும் மாற்றத்தை, திருப்புமுறையை ஏற்படுத்துகிற மாநாடாக அமைய வேண்டும். அதற்கு நாம் எல்லாம் நம்மால் முயன்ற அத்தனை விதங்களிலும் பங்களிப்பு செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ளுகின்றேன். இந்த தேர்தல் முடிவுகள் இன்னும் ஒரு செய்தியை சொல்லுகின்றன. இந்தியா என்பது இன்றைக்கு இருவேறு இந்தியாக்களாக கருத்தியல் ரீதியிலே வேறுபட்டு நிற்பதை இந்த தேர்தல் முடிவுகள் எடுத்து காட்டுகின்றன. இந்தி பேசும் மாநிலங்களை கொண்ட இந்தியா, இந்தி பேசாத மாநிலங்களை கொண்ட தென்னிந்தியா, இதனுடைய அணுகுமுறைகள், அங்கே அவர்கள் பின்பற்றுகின்ற கருத்தியல்கள், அவர்கள் முன்னிலைப்படுத்துகின்ற அரசியல், இது எல்லாமே இன்றைக்கு வேறு வேறாக இருக்கிறது. இரண்டு பகுதிக்கும் இந்த வேறுபாடு என்பது
அதிகரித்துக்கொண்டே போகிறது. அதற்கு காரணம் இன்றைக்கு ஆட்சியில் இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி அவர்களுடைய ஜனநாயக விரோத அரசியல் காரணமாக இன்றைக்கு இந்தியாவிலே தென்னிந்தியா என்பது ஒப்பீட்டளவிலே பாதுகாக்கப்பட்ட பகுதியாக மாறி இருக்கிறது. ஒட்டுமொத்த இந்தியாவிலே தமிழ்நாடு என்பது எப்படி ஒரு பாதுகாக்கப்பட்ட பகுதியாக இருக்கிறதோ அதுபோல தென்னிந்தியாவில பல மாநிலங்கள் இன்றைக்கு அவர்களுடைய அந்த மதவாத அரசியலிலிருந்து விடுபட்டு நிற்பதை நாம் பார்க்கின்றோம். அந்த விதத்திலே தான் தெலுங்கானா மக்கள் காங்கிரஸை இன்றைக்கு ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இது அடுத்து வருகிற தொகுதி மறுசீரமைப்பு, அதிலே தென்னிந்திய மாநிலங்கள் புறக்கணிக்கப்படுகிற ஒரு ஆபத்து இருக்கிறது. இவர்களுடைய தொகுதிகள் எல்லாம் தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, மகாராஷ்டிரா, கேரளா என்று தென்னிந்திய மாநிலங்களுடைய தொகுதிகள் குறைக்கப்படுமேயானா அவர்கள் உத்தரப்பிரதேசத்தையும் பீகாரையும் ராஜஸ்தான் மத்திய பிரதேசத்தை மட்டுமே வைத்துக் கொண்டு ஆட்சி அமைத்து விட முடியும் என்று சொன்னால் அதற்கு பிறகு இந்திய அரசியல் என்பது கூட்டாட்சியாக இருக்காது. எனவே அத்தகைய பேராபத்தை தடுத்து நிறுத்த வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. அதற்கான செய்தியையும் இந்த தேர்தல் முடிவுகள் இன்றைக்கு நமக்கு சொல்லி இருக்கின்றன. இந்த நிலையிலே ஜனநாயகத்தை காப்போம், இந்த சர்வாதிகார எதேச்சாதிகார அரசை வீழ்த்துவோம் என்ற உறுதிமொழியோடு நடைபெறப்போகும் இந்த மாநாட்டை வெற்றி பெற செய்ய அனைத்து தோழர்களும் அர்ப்பணித்துக் கொள்வோம், உழைப்போம். தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களின் கரங்களை வலுப்படுத்துவோம். நன்றி, வணக்கம்.